இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் நாளில் உலகின் 9 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. செமிகண்டக்டர் நிறுவனங்களுக்கான தொழில் கொள்கையை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதற்கான வழிகாட்டு கையேடு வெளியீடு. தமிழ்நாடு இலக்கை எட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வாழ்த்து. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிவிரைவு பாதையில் முன்னேறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மாநிலம் முழுவதும் பரவலான தொழில் வளர்ச்சியை உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் பேச்சு. முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது. உலக அளவிலான முதலீட்டாளர்களை நன்கு வரவேற்கும் மாநிலமாக, அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த பணியாளர்கள் மிகவும் திறமையானவங்க. முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து சேவை ஆதரவையும் தமிழ்நாடு அரசு அளித்து வருது. எல்லா துறைகளிலையும் திறன்மிகு பணியாளர்கள் இந்த மாநிலம் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மீதான நல்லெண்ணம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதே முதலீடுகள் குவிய காரணம் என்று முதல்வர் பேச்சு. அனைத்து உதவிகளையும் திமுக அரசு முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் என்றும் உறுதி. மகளிருக்கான பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்குவதே திராவிட மாடல் அரசின் இலக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது இந்த திராவிட மாடல் அரசோட முழக்கம். அதனாலதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், தோழி விடுதன் அறிவித்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தூத்துக்குடியில் மின்சார கார் உற்பத்தி ஆலையை தொடங்க 16,000 கோடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1,000 கோடி மதிப்பீட்டில் புதிய ஆலை அமைக்க பெகட்ரான் நிறுவனம் கையெழுத்து. தூத்துக்குடி நெல்லையில் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் JSW நிறுவனம். செங்கல்பட்டில் 8,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் பெகட்ரான் நிறுவன ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம். Grown multinational conglomerate with a rich 113-year legacy and is further expanding its foot. வாகன உற்பத்தி துறையில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என தொழில்துறை அமைச்சர் TR வீரராஜா பேச்சு. பணியிடங்களில் பெண்களின் பங்களிப்பு தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் பெருமிதம். உலக முதலீட்டாளர் மாநாடு தொடக்க விழாவில் பங்கேற்ற பிரபலங்களுக்கு நினைவு பரிசு வழங்கிய முதலமைச்சர். ஜல்லிக்கட்டு காளை மற்றும் வீரர் உருவங்களுடன் கூடிய சிலை பரிசளிப்பு. கலாச்சாரம் பண்பாட்டில் சிறந்த தமிழ்நாட்டின் மீது உலக முதலீட்டாளர்கள் கவனம் குவிந்துள்ளதாக பியூஷ் கோயல் பேச்சு. ஆதித்யா எல்வன் திட்ட இயக்குநரான நெல்லை விஞ்ஞானி நிகழ் ஷாஜிக்கு பாராட்டு. தமிழ்நாட்டில் ஜியோ நிறுவனம் மூலமாக 35,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு செய்யப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் காணொலி மூலமாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பேச்சு.
தமிழ்நாட்டில் 31,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் சிங்கப்பூர் அரசு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் கவனம் செலுத்தப்படும் என சிங்கப்பூர் தூதர் சைமன் வாங் நியூஸ் 18க்கு பேட்டி. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுமியை தாக்கிக் கொன்ற சிறுத்தையை தேடும் பணியில் கும்கி யானை. பதற்றமான சூழல் நிலவுவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. அரசின் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் தொடக்கம். வரும் 10ஆம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் 1,000 ரூபாய் பெறலாம். சென்னையில் அரசியல் கட்சிகளுடன் நாளை நடைபெற இருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைப்பு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வங்கதேசத்தில் மக்களவை பொதுத் தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள், ஜனநாயகம் தொடர்வதை உறுதி செய்ய வேண்டுமென பிரதமர் ஷேக் ஹசீனா வேண்டுகோள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றாலம் மீனருவி 5 அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெண் பயணியை தரக்குறைவாக பேசிய ஓட்டுநர் பணியிடை நீக்கம். ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் துறை ரீதியாக நடவடிக்கை. சென்னை அடுத்த ஆவடியில் பள்ளி விழாவில் இந்தி பாடலுக்கு நடனம். தமிழுக்கு முன்னுரிமை தருமாறு ஆசிரியர்களை கேட்டுக்கொண்ட எம்எல்ஏ நாசர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது மொத்தமே வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீமையும் சேர்ந்தது. இது பல பேரோட உழைப்பு. சோ அந்த டீமுக்கு இது ஒரு பெரிய உந்துதல். சோ இது வந்து டோட்டல் இஸ்ரோவே இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து இன்னும் பற்பர சாதனைகளை பண்றதுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது மொத்தமே வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீமையும் சேர்ந்தது. இது பல பேரோட உழைப்பு. சோ அந்த டீமுக்கு இது ஒரு பெரிய உந்துதல். சோ இது வந்து டோட்டல் இஸ்ரோவே இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து இன்னும் பற்பர சாதனைகளை பண்றதுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது மொத்தமே வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீமையும் சேர்ந்தது. இது பல பேரோட உழைப்பு. சோ அந்த டீமுக்கு இது ஒரு பெரிய உந்துதல். சோ இது வந்து டோட்டல் இஸ்ரோவே இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து இன்னும் பற்பர சாதனைகளை பண்றதுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது மொத்தமே வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்னோட டீமையும் சேர்ந்தது. இது பல பேரோட உழைப்பு. சோ அந்த டீமுக்கு இது ஒரு பெரிய உந்துதல். சோ இது வந்து டோட்டல் இஸ்ரோவே இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு வந்து இன்னும் பற்பர சாதனைகளை பண்றதுக்கு இது ஒரு ஊக்கமா இருக்கும்.